ஐகிஸ் மேடம் வெப் மூவியோட ரிவ்யூ சிம்பிளி வேஸ்ட்னு சொல்ல அந்த படம் தேவையில்லாத ஒரு ஆணியை தான் இப்போ சோனி பிடுங்கியிருக்காங்க. இந்த ரிவியோட ஓப்பனிங்ல நான் ஒரு விஷயத்தை கேட்கறேன், இடையில தான் கேட்கணும் இருந்தேன். இந்த படத்துக்கு சோனி 80 மில்லியன் பட்ஜெட் செலவு பண்ணிருக்காங்க, அப்புறம் ஏன்டா ஸ்பைடர்மேன் டூல இருக்கிற ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணிருக்கீங்க? நம்ம டோபி மேக்கரோட ஸ்பைடர்மேன் டூல இருந்து ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து யூஸ் பண்ணிருப்பாங்க ஒரு சின்ன கிளிப்பு. மூவியோட எண்டிங்ல நம்ம மேடம் வெப் வந்து ஸ்பைடர் மேன்ஸோட ஃபியூச்சர் பாக்குற ஒரு சீன் வரும், அப்ப வால் ஏற மாதிரி இந்த ஒரு சீனை காமிப்பாங்க. இந்த ஃபுட்டேஜ் இங்கே எடுத்து அங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா நீங்க இந்த 80 மில்லியனுக்கு இந்த படத்துல பட்ஜெட்ல கிழிச்சிட்டீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பட்ஜெட் பத்தாம பழைய படத்துல இருந்து இந்த சீனரி யூஸ் பண்றது 80 மில்லியன் சொல்றீங்க, அது செலவு பண்ணீங்களானே தெரியல. சோனி ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸோட வருவலே சொல்லியிருந்தேன், இந்த படம் மதில் மேல் பூனை மாதிரி தான், ஆவரேஜ் சைடும் குதிக்கலாம் ஃபிளாப் சைடும் குதிக்கலாம்னு சொல்லிட்டு வெற்றிகரமா ஃபிளாப்ல விழுந்திருக்கு இந்த படம். இந்த சூப்பர் ஹீரோ மூவிஸ் வந்துட்டு இருக்க இந்த இயரால ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹீரோ மூவியா இருக்கும், பிளஸ் காமிக் அடாப்டேஷனும் சேர்த்து சொல்லலாம். ஸ்பைடர்மேன்ற ஒரு ரைட்ஸ் சோனி ரொம்பவே தப்பா யூஸ் பண்றாங்க. அந்த ஸ்பைடர்மேன்ற பேர் வச்சுன்னா என்ன படம் ஆனாலும் அதை நீங்க வந்து பாக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க. இந்த வருஷத்தோட ஒரு பெஸ்ட் ஃபெயிலியர் இது, அடுத்து வேணும் காத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு அடுத்த வருஷம் கிரேவன் கத்துட்டு இருக்கு, அப்புறம் அப்கமிங் நிறைய மூவி டெவலப்ல இருக்கு ஃபெயிலியர் ஆகுதுக்கு. இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட வில்லன் எசிக்கல் சீன்ஸ் ஃபியூச்சர்ல நம்ம ஸ்பைடர் வுமன்ஸ் கொல்றதா அவருக்கு டெய்லி கனவு வரதுனால இப்பயே நான் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு போட்டது இல்லையான்னு சொல்லிட்டு வராரு. நம்ம மேடம் தன்னோட ஃபியூச்சர் பாக்குற பார்வை தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்ட்ரோல் எடுத்து எசிக்கல் சீன்ஸ்ல இருந்து இந்த மூணு பொண்ணுங்களை எப்படி காப்பாத்துறாங்கன்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். அவங்க மூணு பேரும் இந்த படத்தை ஸ்பைடர் வுமன்ஸா யூஸ் பண்ணலாம், அதனால பொண்ணுங்க தான் அவங்களை மென்ஷன் பண்ணும். இந்த படம் வந்து ஸ்டார்டிங்ல நம்ம மேடம் வெப்பா நடிச்ச டக்கோட்டா ஜான்ஸ் சைன் பண்ணும் போது ஒரு கதையாவும், சைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கதையாவும் மாறி இருக்கு. சோனி நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்திருக்காங்க. நான் சோனி ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் வருவாள்ல அந்த வீடியோல சொல்லியிருந்தேன், நம்மளோட அந்த ஸ்டோரி டெர்மினேட்டர் மாதிரியான ஒரு ஸ்டோரியா தான் இருக்க போகுதுன்னு. மேரி பார்க்கரோட வயிற்றுல நம்ம பீட்டர் பார்க்கர் இருக்கும் போது மெக்சிகன் சீன்ஸ் பீட்டர் பார்க்கர் கொள்ள வர அதை மேடம் வெப் அண்ட் மூணு ஸ்பைடர்மேன் சேர்ந்து எப்படி தடுக்க போறாங்க இந்த படத்தோட கதையா இருந்துச்சு. சம்மந்தமே இல்லாம ஸ்பைடர்மேன்ற வார்த்தை இந்த படத்துல இருக்க கூடாதுன்னு மொத்தத்தை எல்லாத்தையும் தூக்கி கடைசியில் இப்போ நீங்கள் பார்த்த ஒரு குப்பை படம் தான் வந்திருக்கு. இந்த படத்தை கூட உண்மையாக நல்லா எடுத்துருக்க முடியும், ரைட்டிங் வைஸ் அந்த படத்தை எழுதி இருந்தால் எடுத்துருக்க முடியும். இவங்க இந்த படத்தை எழுதி எடுத்தாங்களா இல்லை போகிற பக்கம் எடுத்துட்டு போனாங்களே தெரியல. எனக்கு இதுதான் இந்த மூவியில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டிங் வைஸ் சம மொக்க படம். வில்லனுக்கான மோட்டிவ் தான் இந்த படத்தில் என்ன ஒன்றுமே இருக்காது. வில்லனுக்கு எப்படி பவர் கிடைச்சது, ஏன் அந்த பவர் தேவை அப்படின்றது எதுவுமே சொல்லிருக்க மாட்டாங்க. அந்த ஸ்பைடர் எதுக்கு தேவை எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்டை பண்ணிவிட்டு அதில் இஷ்டத்துக்கு நிறைய சேஞ்ச் பண்ணும்போது இதில் எதுவுமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகாமல் வந்துட்டு நினைக்கிறேன். அப்படி தான் இந்த படத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தில் பாசிட்டிவாக பட்ட எனக்கு ரெண்டே விஷயம் எனக்கு பாசிட்டிவாக பிடிச்சி, ஒன்று விஎஃப்எக்ஸ் சீக்வன்ஸ் எங்கெங்கெல்லாம் விஎஃப்எக்ஸ் வந்துச்சோ அது முடிஞ்சவர்களுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கடைசியாக மேடம் வெப்பா நம்ம டக்கோட்டா ஜான்சன் உட்காந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஆக்டிங் காமிச்சிருப்பாங்க மேடம் வெப்பா, அது நல்லா இருந்துச்சு. என் பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு இந்த ரெண்டு பாசிட்டிவ் தான் நான் சொல்லுவேன். படத்தை ஸ்டோரி பொட்டன்ஷியல் இருந்தும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க, ரைட்டிங் வேஸ்ட் ஒன்றுமே இல்லை. ப்ளஸ் மியூசிக் அண்ட் பிஜிஎம்னு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் கிடையாது. கேஸ்ட் அண்ட் க்ரூ ஆக்டிங் மேட்ச் பார்த்தீங்கன்னா அதில் எழுதப்பட்டிருந்த லெவலுக்கு தான் அவங்களெல்லாம் நடிச்சிருந்தாங்க. மேடம் எப்போட ஆக்டிங்கிறது ஃபைனலில் நல்லாச்சு தவிர்த்து மற்றபடி ஃபுல் படமே அவங்க வந்து ஒரு டக்கோட்டா ஜான்சனாக தான் தெரியுறாங்க. ஏன் மேடம் எப்போ பற்றி மட்டும் பேசலாம், மற்ற எந்த கேரக்டர் பற்றியும் பேசலன்னா அதில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அந்த படத்தில் எல்லா கேரக்டரும் தனிக்கான தான் வந்து போட்டுருப்போது. மூணு ஸ்பைடர் ரோமன்ஸ் எடுத்திருந்தாங்க, அந்த அவங்களை எங்கே தான் படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பப் டான்ஸ் மாதிரி டேபிளுக்கு மேலே பசங்களுக்கு முன்னாடி ஆட சொல்லுவாங்க, அங்கே ஆடுவாங்க மூணு பேரும். அதுக்கு தான் இந்த மூணு பேரும் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களாம் ஸ்பைடர் ரோமன்ற சூட் லுக்கை கொடுத்து நான் செலவு பண்ணியே அதுக்கு ஃபைவ் சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்து அதில் ஃபியூச்சர் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இல்லை 2 நிமிஷம் தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அப்படி ஃபியூச்சர் படங்களில் காமிக்கலாம்னு வச்சுக்காங்களோ பத்திரமா சோனியை வச்சுக்கிட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் அவங்களுக்கு காமிக்க ஒரு சூட் கொடுத்தா என்ன, நம்ம கொடுக்கலனா என்ன, அவங்கள தான் படத்தில் யூஸ் பண்ணலையே காமிக்கலையே. இவங்களாம் இவங்க சூட் வித் மாஸ்க் லுக்கில் இருக்கும் போது இல்லை ஈஸியாக இவங்கள எல்லாரையும் அட்ரஸ் பண்ணிடுவார் ஒரு சிஸ்டம் வச்சு. அப்போ படத்தோட ஸ்டோரி எந்த அளவுக்கு ரொம்ப வீக்காக எழுதியிருப்பாங்கன்றதை பார்த்துக்கோங்க. நம்ம பென் பார்க்கர் அண்ட் மேரி பார்க்கர் இவங்க எல்லாருமே வந்து தனிக்கன் தான் போட்டுருப்பாங்க. பீட்டர் பார்க்கரோட அப்பாவான ரிச்சர்ட் பார்க்கரோட அந்த பேர் வந்து தனியாக வந்து ஸ்பெஷல் தனிக்கன் போட்டுருப்போம். அடுத்த படம் ஒஸ்ட் காமிக் அடாப்டேஷன் சொல்லலாம். காமிக்ல எவ்வளோ கதை கொட்டி கிடக்கு, அதை அழகாக யூஸ் பண்ணலாம் எடுத்து, ஆனால் அதையும் இவங்க பண்ண மாட்டாங்க. இவங்க இஷ்டத்துக்கு கதை எடுக்கிறேன்னு முடிவாயிடுச்சு, அதை ஒருபடியாக எடுத்து எழுதணும் அதுவும் கிடையாது. இந்த படம் மேக்கிங் வைஸாக பாதி நைட்லையும் பாதி பகல்லையும் நடக்குது. கிட்டத்தட்ட சில சமயம் ஃபேன் மேட் படம் மாதிரி ஃபீல் ஆகும். இந்த படத்தை ஏன் நெகட்டிவா பேசியிருக்கேன் கமெண்ட்ல சொல்லுங்க, ஷார்ட்ஸ்ல கவர் பண்ணிடுவோம். இதோட நான் ரிவ்யூ முடிச்சுக்கிறேன், அடுத்து நல்லோட சந்திக்கிறேன். டாடா, பை கைஸ்.